ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்களா? இருக்கீங்களா? இன்னைக்கு வந்து நம்ம பீஃப் பிரியாணி செய்ய போகிறோம். அதுக்கு வந்து 1 கிலோ பீஃப், அதுக்கப்புறம் 1 கிலோ பாஸ்மதி அரிசி. இது வந்து நான் ஒரு வாட்டி அலசி அப்புறம் ஊற வச்சுருக்கேன். 400 கிராம் வெங்காயம், 8 பச்சை மிளகாய், இது நம்ம சேர்த்துக்கலாம். 1 கிராம் பட்டை, 1 கிராம் கிராம்பு, 1 கிராம் ஏலக்காய், 4 பிரிஞ்சி இலை, 2 அன்னாச்சி பூ, 200 கிராம் ஆயில் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் வந்து நல்ல பொன்னிறமாகட்டும். ஃப்ரெண்ட்ஸ், நவம்பர் 17 வியாழக்கிழமை, இன்றைக்கி யாரெல்லாம் பிறந்தநாள் கொண்டாடுறாங்கன்னு பார்ப்போம். ரேவதி அவங்களுக்கு இன்னைக்கு பிறந்தநாள். சாகர் தீப் அவருக்கும் இன்னைக்கு பிறந்தநாள். சாவித்திரி அவங்களுடைய ஃப்ரெண்ட் புனிதா, அவங்க துபாயில் இருக்கேன்னு சொல்லியிருக்காங்க, அவங்களுக்கு இன்னைக்கு பிறந்தநாள். இவங்க எல்லாருக்கும் நம்ம சேனல் சார்பாக பிறந்தநாள் வாழ்த்துக்கள். ஒரு 10 கிராம் சில்லி போட்டு சேர்த்துக்கலாம். தனி மிளகாய் தூள், இந்த சமயத்தில் வந்து இந்த சில்லி போட்டு சேர்த்தாதான் பின்னாடி வந்து நம்ம வந்து ஃபுட் கலர் சேர்க்க தேவையில்ல, கலர்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வந்து 50 கிராம் பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். பூண்டு விழுதுலேருந்து பச்சை மிளகாய் போயிடுச்சு, நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து 1/2 வேக்காடு போட்டிருக்கோம் பீஃப். இப்போ நம்ம இது சேர்த்துக்கலாம். போட்டு தண்ணியோடு சேர்த்துட்டிங்கன்னா அந்த வாசனை அப்படியே இருக்கும், பிரியாணி சூப்பராக இருக்கும். இப்போ வந்து 400 கிராம் தக்காளி சேர்த்துக்கலாம். 200 கிராம் தயிர், 100 கிராம் இஞ்சி விழுது, அப்புறம் 1 கொத்து புதினா, தேவைக்கு கல்லுப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா வேகட்டும். ஃப்ரெண்ட்ஸ், தக்காளி நல்லா ஸ்மாஷ் ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம வந்து பாஸ்மதி அரிசி தான் ஊற வச்சுருக்கோம், அதனால 1:1 நம்ம வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ 1/2 பக்கெட் சேர்த்துக்கலாம். 1 எலுமிச்சைப்பழத்தை புழிஞ்சிக்கலாம். நல்லா கொதிக்குது. இந்த சமயத்தில் வந்து நம்ம பாஸ்மதி அரிசி சேர்த்துக்கலாம். இப்போ மல்லி புதினா சேர்த்துப்போம். லைட்டாக கிண்டணும், இல்லை அரிசி வந்து உடஞ்சிரும். எப்பவுமே வந்து பிரியாணியில் உப்பு வந்து 1 கல் அதிகமாக இருந்தால் தான் சூப்பராக இருக்கும் பிரியாணி. இப்போ வந்துட்டு நம்ம டம் போட்டுருக்கலாம்.
அடுப்பு கறி இருக்குல்ல அது வந்து மேலே போட்டு டம் போட்டுடலாம். ஒரு 20 நிமிஷம் நல்லா டம் போட்டுடலாம். அவ்வளோதான், 20 நிமிஷம் ஆகட்டும். அதுக்கடி எப்படி இருக்கும் பார்க்கலாம். பிரியாணி ஃப்ரெண்ட்ஸ், 20 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ பிரியாணி எப்படி இருக்கும் பார்ப்போம். வாவ், வாசனை கமகமான இருக்கு. செம்மையா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், அட்டகாசமா இருக்கு. செம்ம சூப்பரா இருக்கு. எப்படி இருக்குன்னு பார்ப்போம். உப்பும் கரெக்டாக இருக்குது. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. இந்த மாதிரி சூப்பர் வீடியோ அடுத்த வீடியோ பார்க்கலாம். பாய்.